வணக்கம். ஒரு காலத்தில் நடிகர்களில் ஹீரோக்களில் முக்கியமான இடத்துல இருந்தவர் யார் தெரியுமாங்க? நம்ம ராமராஜன். ஆமாங்க, நீங்கள் எல்லோரும் ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிட்டு தான் போவீங்க. அந்த லெவலில் அவர் நடித்த படம் வந்து அப்போவே ரஜினி கமலுக்கெல்லாம் டஃப் கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருந்தார். இதில் ஒரு சூப்பர் பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பட்டு பட்டு பூச்சி போல அப்படின்னு சும்மா ஒரு பாட்டை பாடினாலும் சரி, பேச்சு பேச்சு நீ பெருமை உள்ள பேச்சு அப்படின்னு பாட்டு பாடினாலும் சரி, ரசிகர்கள்லாம் கைத்தட்டி அவருக்கு பெரிய அளவில் காஸ்டியூம் டிசைனிங்லாம் தேவையில்லைங்க, கூலிங் கிளாஸ்லாம் தேவையில்லைங்க. அவருக்கு வெறும் துண்டு, வெறும் ட்ரௌசர், வெறும் வேட்டி, வெறும் சட்டை இப்படி போட்டு அவர் நடித்த ஒரு படங்களில் வந்து மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டை தனக்குன்னு ஏற்படுத்தி அந்த காலத்தில் வந்து அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய வலிமையான ஹீரோவாக வளம் வந்துட்டு இருந்தார். அதாவது அவர் படத்தில் பெரிய பெரிய பிரம்மாண்டங்கள் இல்லாட்டிலும் அவருடைய படத்துடைய கதையுடைய அழுத்தமும் வசனங்களுடைய யதார்த்தமும் அந்த படத்தினுடைய கதையுடைய சாராம்சமும் வந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பேசப்பட்டு வரவேற்பு கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் இவரோட யதார்த்தமான நடிப்பு வந்து அந்த படங்களுக்கு வந்து மிக முக்கியமான முக்கியமான ஒரு மைல்கல்லாக அமைஞ்சிட்டு இருந்தது. இப்படிப்பட்ட நேரத்தில் வந்து தான் மங்குயிலே புங்குயிலே கரகாட்டக்காரங்க, என்ன அந்த படத்தை வந்து நம்மளாம் மறந்துட முடியுமா? அவ்வளோ சீக்கிரத்தில் 34-35 வருஷம் எவ்வளோ ஆனாலும் சரிங்க, இன்னும் அப்படி இருக்கும்போது அந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு தமிழ் சினிமாவில் கிடைச்சிது அப்படின்னு சொல்லலாம். எல்லோரும் நீங்கள் ஆமாம் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா அந்த படம் வச்ச ரெக்கார்டை இன்னும் எந்த படமும் சில விஷயங்கள்லாம் முறியடிக்கலை அப்படிங்கிறதும் ஒரு வரலாறு அமைஞ்சிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் அந்த படத்தில் நகைச்சுவையாக இருக்கட்டும், பின்னணியாக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லி அந்த படம் கட்ட பின்னணி பிச்சு பிட்டர் எடுத்து பின்னி ஓடிச்சிங்க தேட்டர்கள்லாம். இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் இருந்த வெற்றி கூட்டணியான இளையராஜா மற்றும் ராமராஜ் ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பியும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்களாம். எந்த படத்தில் அப்படின்னு கேக்குறீங்களா? ராமராஜனோட அப்கமிங் பிலிமான அடுத்து எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற சாமானியன் அப்படிங்கிற படத்தில் வந்து இளையராஜா ஒரு பாட்டை பாடியிருக்கிறாரு. இதுல ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இளையராஜாவே அந்த பாட்டை எழுதின மாதிரி ஒரு தகவல் வெளியில் வந்திருக்குங்க. அந்த பாட்டு வந்து ஒரு தந்தை மகளுடைய பாசத்தை வச்சு வர்ற மாதிரி வந்திருக்குதான். அந்த படத்தில் வந்து ஒரு 35 வயசு இளைஞன் தன்னோட குழந்தை கையில தூக்கி கொஞ்சிற மாதிரி அந்த பாட்டு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன செய்தி வெளியில வந்திருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, கண்ணன கண்ணே அப்படிங்கிற பாட்டு எவ்வளவு பெரிய ஹிட்டாச்சு உங்க எல்லாத்துக்கும் தெரியும், தந்தை மகள் பாசம் அப்படிங்கிறதுக்கு. இப்போ இளையராஜா வேற ஹார்மோனியத்தை கையில் எடுத்திருக்கிறாரு. யாருக்காக? நம்ம ராமராஜனுக்காக. அதுவும் எதுக்காக? மகள் சென்டிமெண்ட்டுக்காக. அப்படி இருக்கும்போது அந்த பாட்டு எப்படி இருக்கும் இப்போவுமே நினைச்சு பார்த்தா சூப்பர். இந்த படம் எப்போ சீக்கிரம் வரும், படம் வருதோ இல்லையோ அந்த இளையராஜாவுடைய பாட்டையே. ஏன்னா அந்த பாட்டை அவர் வேற எழுதியிருக்கிறார். அவர் அனுபவத்துக்கு உணர்ச்சி பூர்வமாக பொங்க விட்டுருவாங்களே, நம்ம எல்லாரும் தியேட்டரில் அழப்போகிறோமா சிரிக்க போகிறோமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் ரசிகர்கள் எல்லாம் இப்போவுமே அவங்கள தயார்படுத்திக்கிட்டு வராங்களாம். எதுக்காக? இந்த ராமராஜன் இளையராஜா காம்பினேஷனுக்காக.